என் பேர் அனிதா. நான் எனக்கு செகண்ட் டெலிவரிக்கேண்டி கிரேஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொன்ன மீனாம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்லேருந்து எனக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ளீடிங் டிசார்டர், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அப்புறம் வந்து ஓப்பன் யூட்ரஸ், அப்படி நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு என்னென்னா ஒன் வீக் ஒன்ஸ் என்னென்னா டூ தேக்கு, நல்லா டூ தேக்காக இருக்கும். எப்போ நான் வந்து மாம்கிட்ட கன்சிடர் பண்ணாலும் மாம் வந்து உடனே என்னைய கூப்பிட்டு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் தந்தாங்க. எல்லா விஷயத்துலேயும் மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட அன்பான பேச்சே என்னைய பாதி டிசார்டர்லேருந்து ரிலீவ் ஆச்சு. நல்ல ட்ரீட்மெண்ட், மாமோட கேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ஒரு பேஷண்ட்டை கேர் பண்ணும்போது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது வந்து என்னென்னாக்கி சிம்பிளான முறையில் நமக்கு வந்து தரமாக வந்து என்னென்னா நீட்டாக பண்ணி தருவாங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை சொல்லதுக்கு நம்ம வாய்ப்பே இல்லை. அவ்வளோத்துக்கு வந்து என்னென்னா ரொம்ப நல்லா கேர் பண்ணுவாங்க மேடம். அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட், கரஸ்பாண்டன்ட் மேடம், சேர்மன் சார், அவங்களுடைய அன்பான பேச்சும் நம்மளை கொஞ்சம் கூட நல்ல நோயிலேருந்து ரிலீவ் பண்ணதுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, நர்சிங் கேரு, எல்லாருடைய நல்ல ஒத்துழைப்புனால இன்றைக்கி வந்து என்னென்னா நான் நல்லா இருக்கேன். அப்போ தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் கிரேஸ் ஹாஸ்பிட்டல்.